வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? நாங்க கோஸ் பக்கோடா தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இருக்குங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கோஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வந்து நான் 1/4 கிலோ கோஸ் எடுத்திருக்கேங்க, நல்லா பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து வேகலாம் வைக்கலைங்க, ஃப்ரெஷ் கோஸ் தாங்க. அப்படியே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, 2 ஸ்பூன் வந்து வெறும் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவையான உப்பு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்குது, இதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்க, அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா மேலே மேலே போட்டுட்டு வந்துடலாங்க. அப்புறமா நம்ம மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேங்க, கடலை மாவு நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதுவே நீங்கள் கூடுதலாக கோஸ் எடுத்தீங்கன்னா இதே இன்னும் 2 ஸ்பூன் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கோங்க. இதோட வந்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூனுங்க. தேவையான நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க, 1 ஸ்பூன் போடுறோங்க. இப்போ இந்த கோஸ் அலசி நம்ம கட் பண்ண பாருங்கள், அந்த ஈரமே இருக்கும். நம்ம அந்த ஈரத்துலேயே பார்த்துட்டு வேணால் லைட்டாக தண்ணி தளிச்சா போடுங்க, ஊற்றணும்னு இல்லை. தண்ணி நல்லா கீழே மேலேயும் கொடுத்து நல்லா இது பண்ணிக்கோங்க, மசாலாலாம் அப்போ தான் நல்லா ஊறும். பாருங்கள், எல்லாமே நான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சிங்க, நம்ம போட ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா இது மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடணுங்க, பால் மாதிரி. இப்போ நம்ம போடலாங்க. கோஸ்ன்றதுனால கொஞ்சம் வேகுங்க, அதனால் நீங்கள் ஸ்டவ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக திருப்பிக்கலாங்க. திருப்பி விட்டுட்டுங்க, அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து இந்த சொட சொடப்பெலாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாங்க. பாருங்க, இது கரெக்டான வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா வடிட்டுங்க, வடிஞ்ச உடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸிங்க. நம்ம கடலைப்பருப்புக்காவது வடைக்காவது கடலைப்பருப்பு ஊற வைக்கணுங்க. இது நம்ம டீ போடுறதுக்குள்ளே செஞ்சிடலாங்க. நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஸ் தொட்டுட்டு கொடுங்க, சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.